ஒண்ணுமே கிடையாது. கொள்கைகளைத்தான் இருக்கு. சிறுக்கு வைக்கும் அல்லாவுடைய இடத்துல யாரும் வைக்க முடியாது. அல்லாஹ் விஷயம் கூட கூட குறைவு செஞ்சவன் அப்படின்னு சில பேர் நடந்துட்டு இருக்கானா இல்லையா? சிறுக்கு வைக்காத எத்தனை சகோதரர்கள் வந்து அமல்கள் ஓட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தௌஹீத் என்று சொன்ன காரணத்துக்காக எடுத்தெடுப்பு போக முடியாது. அல்லாஹ் நாடினால் அவர்களும் போய்விடலாம். அல்லாஹ் மன்னிக்கல என்று சொன்னா அந்த அமல்களை விட்டதுக்காக மிதிக்க வேண்டியதாக மிதிச்சு விட்டு அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா அதுதான் சொல்றாங்க. அகலு தௌஹீதுகள்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லல. தௌஹீதுவாதிகள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனாலதான் சொல்றாங்க தௌஹீதுவாதிகள் சிலர் வேதனை செய்யப்படுவார்கள். அவங்கள கடைசி என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் வந்து அவங்க கறிக்கட்டையாக ஆகிவிடும். அந்த வேதனை செஞ்சு செஞ்சு எந்த அளவுக்கு ஆயிரும்னா அடுப்பு கறி மாறி கறிக்கட்டையாக நின்றுவாங்க. அவங்க மாறிடுவாங்க. பிறகு சும்மா துதிரிக்கும் ஒரு ரஹமத்து. பிறகு அல்லாவுடைய ரஹமத்தவர் தௌஹீதம் இருக்கல அந்த ஏகத்துவம் ஈமான் கடுகளும் இருக்கிற காரணத்தினால ரஹமத்தவர்களை வந்து அடையும். உடனே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு கொண்டு போகப்பட்டு அங்க தண்ணீரை துளிச்சு கருப்ப போயிட்டாங்கல்ல தண்ணீரை துளிச்சு போற உடனே அடைச்சு விட்டுவான். இதை வச்சுக்கிட்டு தகவல் நடந்து போவான் விளங்குற முறைப்பாங்க. ஹதீஸ் திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்கு 5222 வயசுல இருக்குது. மார்க் அறிஞர் தோற்றத்தை வைத்துக் கொண்டு குரானை விளங்க தெரியாது, ஹதீஸுக்கு அர்த்தம் செய்ய தெரியாது, பிற்பகுதியை மறைச்சு முற்பகுதியை சொல்வது என்ன தத்துவத்தை சொல்லுகிறது? தௌஹீத் அஹ்லு தௌஹீத் தௌஹீத் வாதி தான் சொர்க்கம் போவான். கடைசியிலேயாச்சும் போறோம். அதாவது தௌஹீத் இல்லாம நீ என்ன அமல் செஞ்சாலும் சிறுக்கு இருந்தால் பர்மனெண்ட் நரகம். தௌஹீத் இருக்குமையானால் அவன் கடைசியிலையாவது செஞ்ச தப்புக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் உண்டாக்கிட்டு லாஸ்ட் இருந்து பாருங்க அப்போ வாச்சி சொர்க்கத்துக்கு போயிருவான். அது பற்றி ரஹ்மான் ரஹீமை பற்றி விளக்கக்கூடிய நேரத்தில் இது பற்றி விரிவாக நம்ம விளக்க இருக்கிறோம். இந்த டாபிக் உள்ளது இல்ல. இப்ப இந்த உலமாக்களை பின்பற்றுவதால் வரக்கூடிய கேடுகள். அப்ப ரப்புல் ஆலமீன் என்று நம்ம ஒருவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா இந்த மாதிரி உலமாவெல்லாம் இருப்பாங்க. இருக்கிறது இல்லையாங்க, இல்லைங்கிறது இருக்குமாங்க. சுண்ணத்து இல்ல அவங்களா கற்பனை பண்ணி கொண்ட விஷயத்தை வந்து சுண்ணத்து என்ற முத்திரை குத்துவார்கள். அதுக்கு எந்த ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்ட மாட்டார்கள். எவ்வளவு ஹதீஸ்களை எடுத்து வைக்கிறோம் அதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார்கள். வெறுமனே ஏசுவதும் பேசுவதும் மாத்திரம் தான் எடுத்து வைப்பார்கள். இது கண்ணு கூட பாக்குறீங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் இந்த உலமாக்கள் சொல்லிக்கிட்டு பின்பற்றி போனீங்க அதனுடைய ரிசல்ட் என்ன? நரகம் தான். உலமா உலமாங்கிறீங்க. உலமாவுலைய பெரிய உலமான்னு யாரை சொல்லலாம் என்று கேட்டா சஹாபாக்களை தான் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் விட்டுருவோம். உலமான்னு சொல்வதா இருந்தா நம்ம இமாமு அவங்க இவங்க எல்லாம் சொல்றோம். அதுக்கெல்லாம் மேல யார சொல்லலாம்? சஹாபாக்களை சொல்லலாம். இந்த சஹாபாக்கள்லயே உலமாவுக்கு கூடுதலான நிலையில ஒருத்தர் கொண்டு நிப்பாட்டுறா இருந்தால் யார நிப்பாட்டலாம் தெரியுமா? உமர் அலி அல்லாஹ்வுடன் நிப்பாட்டலாம். ஏன் அப்படி நிப்பாட்டலாம்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ லா யன்துகல் அலிசானி உமர் உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்டாங்க. உமரே சொன்னாரு வாஹத்து ரப்பி பீசலா மூணு விஷயத்துல இறைவன் சொன்னதுக்கு ஏற்ப என் கருத்து அமைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹிஜாபு சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபிப்ராயம் சொன்னாங்க. உமர் வேற அபிப்ராயம் சொன்னாரு. உமர் சொன்னபடி வகி வந்தது. பதில் போர்ல கைது செய்யப்பட்டவர்களை என்ன செய்யணும் என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு அபிப்ராயம் வச்சிருந்தாங்க. உமர் வேற அபிப்ராயம் சொன்னார். உமர் சொன்னதுக்கு ஏற்ப என்னச்சு? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துச்சு. அப்துல்லாஹி இப்னு உபை என்ற ஒரு முனாஃபிக்கு தொழுகை நடத்துற விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. உமர் இல்லாம தடுத்தாங்க. முனாஃபிக்கு இப்படி தொழுகை நடத்தலாம்னு சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. நான் மன்னிப்பு கேட்பேன் ரசூலுல்லாஹ் போனாங்க. அல்லாஹ் கண்டிச்சுட்டான். நீ எப்படி அவனுக்கு தொழுகை நடத்தலாம்னு சொல்லி உமர் எதை அப்ஜெக்ஷன் பண்ணாரோ அதற்கு ஏற்ப மூணு விஷயத்துல அவரே சொல்றார். மூணு விஷயத்துல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக ஒரு கருத்தை சொல்ல அந்த மூணு விஷயமே என் கருத்துக்கு ஏற்ப அல்லாஹ் சொல்லித்தான் சொன்னா மரியாதை குறைவா போயிரும் இல்லையா? அதுக்காக என்ன சொல்றாருன்னா அல்லாஹ் கருத்துக்கு ஏற்ப நான் சொல்லிவிட்டேன். என் கருத்துக்கு ஏற்ப அல்லாஹ் சொல்லித்தான் அவர் சொல்லாம வாபக்து ரப்பி வீசலால் மூன்று விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன். என் கருத்தை அல்லாஹ் சொல்லிட்டான் இவர் கேட்டுட்டு அவன் என்னதாயிரும். அதனால மரியாதை கண்ணியமான முறையில் சொல்றாரு. அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர் யாரு? உமர் அலி அல்லாஹ்வர்கள் அறிவுள்ள அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த வஹியுடைய அந்த ஒரு தத்துவம் அவருக்குள்ள அறிஞ்சிருக்கிற மாதிரி. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னல்லாஹல இன்துகர் அலிசானி உமர் உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அதுதான் உமர் சொல்றதெல்லாம் தெரியல அர்த்தம் கிடையாது. அந்த உமர் அலி அல்லாஹ்வுன் அவர்கள் பெரிய உலமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன விஷயம் நேத்து சொன்னா இல்லையா? மௌத்தா போன விஷயத்தை தெரிஞ்சிச்சா? குரான்ல இருக்கிற வசனங்களை தெரிஞ்சிச்சா? அபூபக்கர் வந்து சுட்டி காட்டி மன்கான யாபது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத் ஹுமன்கான யாபதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத் என்று சொல்லி அல்லாஹ்வை வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தான் என்றென்றும் உயிரோடு உள்ளவன். முகமது சல்லா சிறு வணங்கினீர்களே ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். உமா முகமது இல்லா ரசூலுங்கிற ஆயத்தை குரான் வசனத்தை வாசித்து காட்டினார்கள். முகமது தூதர் தான்.
அவருக்கு முன்னால் இத்தனை பேர் போய்விட்டார்கள், முகமது மரணித்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியை திரும்பி போய்விடுவீர்களா என்று ஒரு வசனத்தை வாசி காட்டினவுன கையில் இருந்த வாழ்க்கையில உழுவது என்ன வழங்குது. இதிலிருந்து எவ்வளவுதான் நெருக்கமான அறிவாளியாக இருந்தாலும், சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் அங்கேயும் தப்பு வரும். சாதாரண விஷயம், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்பது ஒரு சாதாரண விஷயம். அவர் ஏற்பட்ட அந்த உணர்ச்சி, அவருக்கு இருந்த ஒரு அன்பு, அவருக்கு அந்த நிதானத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டு மூட்டா போகலன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பின்னாடி கருத்தை வாபஸ் வாங்கிட்டார். அப்ப என்ன அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால உமர்கள் இல்லாமவர்களுக்கு அந்த மாதிரி சிரிப்பிங் ஏற்பட்டிருக்கு. அந்த உமர்கள் இல்லாமல் தொடர்புடைய ஒரு சம்பவத்தை பாருங்க. ஹஜ் செய்யறோம்ல, ஹஜ்ஜில் வந்து மூணு வகையான ஹஜ் இருக்குங்க. ஹஜ்ஜில் வந்து இப்ராத்ன்னு ஒரு ஹஜ் இருக்கிறது, கிரான் என்று ஒரு ஹஜ் இருக்கிறது, தமத்துவ என்று ஒரு ஹஜ் இருக்கிறது. இப்ராத்னா என்னன்னு கேட்டா ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு வர்றது, உம்ரா செய்யாம, அதுக்கு பேர் இப்ராத்ம்பாங்க. கிரான் என்று சொன்னா என்ன செய்யறது, ஒரு தடவை இஹ்ராம் கட்டி உம்ராவும் செஞ்சுட்டு ஹஜ்ஜையும் செஞ்சுட்டு வர்றது, கேப் இல்லாம, அதுக்கு பேர் கிரான் என்று சொல்லுவாங்க. தமத்துவம் என்று என்ன சொல்றதுன்னு கேட்டா முன்கூட்டியே போயிடுறது, ஹஜ் மாசத்துக்கு முன்னாடியே போய் இஹ்ராம் கட்டி உம்ராவெல்லாம் செஞ்சுட்டு இஹ்ராம கலைஞ்சு விட்டு மக்காவாசியை போல மக்காவாசியா சாதாரணமா இருந்து கொண்டு, இஹ்ராம் இல்லாம சாதாரணமான அந்த ஊர்வாசியை போல இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நேரம் வந்த உடனே மறுபடியும் இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்வது. இடையில வந்து மக்காவோட கேப்பு, அதாவது பொண்டாட்டி கூட்டிட்டு போறாங்க, உம்ராவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இஹ்ராம கலைஞ்சிட்டு அவங்க தாம்பத்தியம் செய்யலாம், தாம்பத்தியெல்லாம் ஈடுபட்டு ஹஜ் நேரம் வந்தவொடனே மறுபடியும் ஒரு இஹ்ராம் கட்டிக்கிட்டு செய்யலாம். இந்த மூணு வகையான ஹஜ்ஜிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்ன வமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ், தமத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் கூட குர்ஆன்ல யூஸ் பண்ணுறான். இந்த தமத்துங்கிறது யாரும் செய்யக்கூடாது, உமர் எல்லாம் தடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும், குர்ஆன்ல இருக்கிற அந்த தமத்து என்ற ஹஜ் முறையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்துக்கிற அந்த ஹஜ் முறையை, மக்காவில் வந்துகிட்டு இந்த மாதிரி குடும்பம் நடத்துறது, இஹ்ராம் இல்லாம இருக்கிறது வச்சுக்கூடாது என்று அவர்கள் தடுத்தார்கள். தடுத்த உடனே ஷாம் தேசத்தை சேர்ந்த, சிரியா பகுதியை சேர்ந்த ஒருவர் உமர் இல்லாமுடைய மகனை பார்க்க வருகிறார். அப்துல்லா இபுன் உமர்னு சொல்றோம் இல்லையா, இபுன் உமர், இபுன் உமர்னு சொல்லும் உமருடைய மகன், இபுன் உமர் என்று அறியப்படுகிற அப்துல்லா இபுன் உமர் அவர்களை வந்து பார்க்க வந்து அவர் கேட்கிறாரு, தமத்துவம் செய்யறத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இபுன் உமர் சொல்றாங்க, ஃபகால அப்துல்லா இபுன் உமர், ஹிய ஹலாலுன், அது ஹலால் தான், செய்யலாம். தமத்துவங்கிற முறையில ஹஜ் செய்வது வந்தும் தடுக்கிற விஷயம் கிடையாது, அது மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று யார் சொல்றா, அப்துல்லா இபுன் உமர் சொல்றாங்க. உடனே ஃபகால சாமி, அந்த சாமி சாம்காரர் சொல்றாரு, சிரியாக்காரர் சொல்றாரு, இன்ன அபாக்க கதுனஹா அன்ஹா, உங்க வாப்பா அது தடுத்துருக்கிறாங்களே கேக்குறாரு. நீங்க ஹலால் மத்தவா கொடுக்குறீங்க, உங்க வாப்பா உமர் வந்து செய்யப்படான்னு தர, அவர் தானே ஜனாதிபதி, ஜனாதிபதியா இருந்து கொண்டு யாரும் தமத்துவ முறையில ஹஜ்ஜி செய்யக்கூடாது என்று தடுத்துட்டாரே, உங்க தந்தை, உங்க அத்தா, உங்க பாபா தடுத்துட்டாரே அப்படின்னு கேட்ட உடனே அப்துல்லா இப்னு உமர், உமர் இல்லாமுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் ஒரு கேள்வி உனக்கு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. யார்ட்ட கேள்வி கேட்டவர்த்தையே இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க, என்னுடைய தந்தை அதை தடை செய்து இருந்து அவர்கள் அதை செய்திருப்பார்களே ஆனால், அவர் கேட்கிறார், என்னுடைய தந்தை அதை தடை செய்திருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பார்களே ஆனால், அம்ர அபி நத்தபிஹு அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க அப்பா கட்டளையை நான் கேட்கணுமா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை கேட்கணுமா பதில் சொல்றாங்க. அவர் கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன செய்யறாரு, எங்க தகப்பனார் தடுத்துட்டார் வாசகம் தான், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், என் தகப்பனார் ஒரு காரியத்தை தடுக்கிறார், அதே காரியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது, இப்போது நான் பின்பற்றுவது ரசூலுல்லாஹ்வையா என் தகப்பனையா கேட்கிறார். அவர் சொல்றார் அந்த கேட்டாலே, பல் அமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரசூலுல்லாஹ் பின்பற்றாரு, அது எப்படி உங்க தகப்பனாரை பின்பற்ற முடியும், அது முடியாது அப்படின்ட்டாரு. அப்ப சொல்றாங்க இப்னு உமர் அவர்கள், லக்கத் ஸனஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவ முறையில் ஹஜ் செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததே ஹராமாக இங்க வாப்பா கேறது யாரும் கொடுத்தாங்கிறது, லேசப்பட்ட வாப்பா இல்ல, யாரை கண்டால் சைத்தான் ஓடுவானோ, யாருடைய நாக்கில் அல்லாஹ் பேசுவானோ, யார் சொன்னதுக்கு ஏற்ப மூன்று விஷயங்களில் வகி வந்திருக்கிறதோ அந்த உமர் ஜனாதிபதியாக வேற இருக்கிறார், அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க உமர் இல்லான்னு சொல்லுகிறார், எதிர்ப்பு மகன் கேட்கிறார், இந்த வாப்பாக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்குள்ள அதிகாரத்தை இவர் எப்படி எடுப்பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்ச ஒரு காரியத்தை தடுத்துருவாரா என்று எதிர்த்தார்கள் என்ற செய்தியை திருமதியில முதல் வாலிபில் நீங்க பார்க்கலாம்.
தமிழ்ல வந்திருக்கு 753 ஹதீஸாக திருமதியில இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்றேன் கேட்டா, உலமாவை பின்பற்றலாம் இருந்தா இப்ப என்ன ஹுத்தா கொடுத்திருக்கனே அப்படி எங்க வாப்பா சொல்லிட்டாங்களா? சரிதான், அதுக்கு மேல யார் பெரிய அறிவாளின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? உமருக்கு மேல ஒரு பெரிய ஆலிம்சாவா, பெரிய உலமாவா என்று இப்னு உமர் சொல்லியிருக்க வேண்டும். இப்னு உமரும் சொல்லவில்லை, கேள்வி கேட்டவரும் ஒத்துக்கல. கேள்வி கேட்டவர் கூட ரசூலுல்லாஹ் செஞ்சு தெரியாதனால அவர் கேள்வி கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரிஞ்சவனே என்ன பண்ணிட்டாரு? இல்ல இல்ல, வாப்பா சொல்லவோட ரசூலுல்லாஹ் சொல்லதான் கேட்கணும். கேள்வி கேட்டவர் தெளிவா இருந்தாரு, பதில் சொன்னவரும் தெளிவா இருந்தார். அப்ப என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, மார்க்கத்துல உமரே சொன்னாலும் சரிதான், அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். அதை எடுத்து சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும், அதை எடுத்து சொன்னால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ரப்பாக உமரை ஏற்றுக்கொண்டீர்களே தவிர அல்லாவை ஏற்றுக்கொள்ள ரப்பல் ஆல